சில நேரத்துல 60 வயசுக்கு மேல்பட்டவங்க கூட உன்ட்ட அன்பா பழகிறேன் சொல்லி போய் சொல்லி உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உன் வழியில வருவாங்க. இன்னைக்கு உலகத்தில் உள்ள யங் கேர்ள்ஸ் பாழாக்கப்படுகிறது இதனால தான். இன்னைக்கு உனக்கு சொல்லித்தரேன், உன் அண்ணாவுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க அப்பாவுடைய தம்பியா இருக்கலாம், உங்க அம்மாவுடைய பிரதரா இருக்கலாம், உங்க நெய்பரா இருக்கலாம், உனக்கு டியூஷன் கத்துக் கொடுக்கிற டியூஷன் மாஸ்டரா இருக்கலாம். வருத்தத்தோடு சொல்றேன், சில வேலைகள்ல உன் சர்ச் பாஸ்டரா கூட இருக்கலாம், ஊழியரா கூட இருக்கலாம், யாரா இருந்தாலும் உன் சரீரத்தை உன் திருமண நாளுக்கு முன்னாக தொடுறதுக்கு நீ யாருக்கும் அனுமதி கொடுக்க கூடாது. How is your personal life? Are you clean? வாழ்க்கை சுத்தமா இருக்குதா? ரொம்ப சகஜமா பழகிற ஆண்களோட உனக்கு அது ஆபத்து மகளே. ஒரு வாலிப பெண் தன் எதிர்கால துணைக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த கிஃப்ட் எது தெரியுமா? அன்கரப்டட் மைண்ட் அண்ட் அன்கரப்டட் பாடி. அதுதான் அதுதான் கிஃப்ட். மங்களம் செழிக்க கிருபை அருளும் அப்படின்னு சர்ச்சில் பாடும்போது சுத்தமா ஒரு வாழ்க்கைய ஒரு புருஷனுக்கு கொடுக்கறிய, அதுதான் கர்த்தருடைய திட்டம். பொதுவா யங் கேர்ள்ஸ் அவங்க விஷயத்தை தடுக்கிறது என்ன தெரியுமா? இந்த 18 வயசுலயே எப்படியாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட தேடிக்கிற ஒவ்வொரு பெண்ணும். இப்ப எல்லாம் என்ன ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னாலே அது வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி. ஏய், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, என்னடி நீ யாருன்னா ஒருத்தரை தேடுறி, இப்படி எல்லாம் நடக்குது கான்வர்சேஷன். தெரியல உங்களுக்கு என்ன கான்வர்சேஷனோ எனக்கு தெரியாது. நீ என்ன நினைக்கிற, அவன் ஹேண்ட்ஸமா இருக்கிறான்னு நினைக்கிற, அன்பா பேசுறான்னு நினைக்கிற, அந்த ஹேண்ட்ஸமா இருக்கிற பர்சன், அன்பா இருக்கிற பர்சன், அந்த பர்சனே உன் வாழ்க்கையின் விஷனை தடுக்கிற பர்சனா மாறுவார். நேசிக்கிறேன் சொல்லிட்டு சுத்தாத. இங்க எப்படியோ தெரியல, எங்க ஊர்ல சாயங்காலம் பீச்ல பாத்தீங்கன்னா, ஐயோ எங்க பார்த்தாலும் ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க, என் உள்ளமெல்லாம் உடையும். ஐயோ ஆண்டவரே, எந்த தாய் பெற்ற மகளோ, எந்த தாய் பெற்ற மகனோ, மகளே உன் அன்பா கேட்கிற, உன்னை கரம் கூப்பி கேட்கிற, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க, உனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, உன்னை ரொம்ப நம்பி இந்த காலேஜுக்கு அனுப்புறாங்க. காலேஜை கட் பண்ணிட்டு இடையில எங்கேயும் போகாத. எந்த ஒரு ஆண்மகளுடைய அன்புக்கு உன் இருதயத்தை பறி கொடுக்காத. வெயிட் மகள், அவளுக்கு வாய்ப்புகள் எல்லாம் வந்துச்சு. வயல்வெளியிலே போபாசை சந்திக்கிறாள், அங்க யாருமே இல்ல. இன்னைக்கு சொல்றேன், எந்த ஒரு அந்தரங்கமான இடத்துல, யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆண் மகனோட நீ ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது. அவர் ஒரு டியூட்டரா இருக்கலாம், டியூஷன் மாஸ்டரா இருக்கலாம், மியூசிக் மாஸ்டரா இருக்கலாம், ஹூவர் இட் மே பி, உன் அங்கிளா இருக்கலாம். நோ, நீ எந்த ஒரு ஆண்மகனோடும் அந்த ரங்கத்துல நெருக்கமா பழகக்கூடாது. காட் எக்ஸ்பெக்ட் பியூரிட்டி. உன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. இந்த ரூத்துக்கு வாய்ப்புகள் எல்லாம் வந்துச்சு, சான்சஸ் வந்துச்சு, பட் ஷி வாஸ் சோ கிளியர் இன் ஹர் விஷன். தன் தரிசனத்துல ரொம்ப சரியா இருந்தா, ஐ வில் நாட் கரப்ட் மை பாடி, ஐ வில் நாட் கரப்ட் மை மைண்ட். போன வச்சிருக்கிற நீ அதனால பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, இவ ஒரு தப்பானதை பார்த்துட்டு உடனே ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றா, அவ பார்த்துட்டு 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றா, அவள் பார்த்துட்டு 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றா. சோ ரொம்ப வசதி ஆயிடுச்சு, ரெண்டே ரெண்டு கிளிக், ஷேர் என்டர் ஷேர், அவ்வளவுதான், வேலை முடிச்சது. அவ பாக்குற, ஐயோ போர்னோகிராபி, ஆபாச வீடியோக்கள், நீ தொட்டு கூட பார்க்க கூடாது. தேவன் அதை அருவருக்கிறார். மகளே, ஆண்டவருக்கு ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் பிளான் வச்சிருக்கிறாரு, பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் வச்சிருக்கிறாரு. பிளீஸ், அந்த பியூட்டிஃபுல் திட்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்துரு. இன்னைக்கு யாருன்னா அப்படி சிக்கி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுத்தே ஆகணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை அசுத்தமா இருக்குது, அருவருப்பா இருக்குது, வெளியே எல்லாருக்கும் நான் ரொம்ப நல்லவள், நான் உள்ள கரப்பட்டு போயிருக்கிறேன், என்ன மன்னிங்க நீ சொல்லும் போது, ஜீசஸ் வில் வாஷ் யூ வித் திஸ் பிரஷியஸ் பிளட். ஒரு அன்பான வாலிபு மகளை அறிவேன். அவளுக்கு திருமணங்கள் ரொம்ப தடைப்பட்டுட்டே போச்சு. இப்ப அவ ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவா. இப்ப எல்லாரும் சொன்னாங்க, என்னது யாருன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயேன், எதுக்கு இப்படி வாழ்க்கையை வீணாக்கிறன். அவ ஆண்டவர் ஏத்துக்கிட்டான்னு அவங்க வீட்டுல இருந்தே கூட அவளை துரத்திட்டாங்க. இப்ப எல்லாரும் சொன்னாங்க, இப்படி எல்லாம் உனக்கு ஒரு வாழ்க்கை வேணுமா, தேவையா? அப்ப அவ சொன்னா, என்னை அழைச்ச ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8
தனக்கு கேட்கிற எல்லாருக்கும் சொன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் பரிகசிச்சாங்க, எல்லாரும் சிரிச்சாங்க. எனக்கு தெரியும் அந்த மகளை பர்சனலா. ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்தது. ஒரு போதகர் இவளுடைய போதகரை பார்த்து கேட்டாரு, யூஎஸ்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிற ஒரு பையன், ரொம்ப பக்தியுள்ள பையன், அவனுக்கு யாருமே இல்லாத ஒரு பொண்ணு வேணும்னு கேக்குறான். எல்லாமே அவனே போட்டு செய்யணும்னு சொல்றான். கல்யாணத்தை கூட அவனே நடத்தணும்னு சொல்றான். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படின்னாங்களா. சி, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா. இந்த பாஸ்டர் சொன்னாங்களா, என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கிறா, அப்பா அம்மாவே விட்டுட்டு வந்துட்டா, நீங்க அவளுக்கு இந்த பையனை ரெஃபர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யூஎஸ்ல இருந்து வந்தா இந்த பொண்ணை காட்டினாங்க, பார்த்தாங்க, ரெண்டே வாரத்துல மேரேஜ் பிக்ஸ் ஆச்சு. சென்னையில ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல கல்யாணம் நடந்தது. ராஜாக்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி அந்த கல்யாணம் நடந்துச்சு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, சரி பரவாயில்ல, இந்த கல்யாணத்துலயாவது போய் நிப்போம்னு சொல்லி அவளுக்கு செஞ்சு வச்சிருந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கல்யாண வீட்டுல வந்து அவளுக்கு அந்த நகைய கொடுத்து அவளை பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஒரே ஒரு 10 ரூபாய் கூட அவங்க அவளுக்கு செலவழிக்கல. அவளுக்கு செலவழிச்சது அத்தனையும் அந்த பையன் வீட்டுல உள்ளவங்க. கர்த்தரை நம்புகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது மகளே. எனக்கு வந்து இது ஆரஞ்சா தெரியல, இது ஒரு பெரிய ஆரஞ்சு கார்டனா தெரியுது. எப்படி சொல்லுங்க, இது பெரிய ஆரஞ்சு கார்டன். ஏன்னா இதுல இருக்கிற ஒரு சீட் எடுத்துட்டு போய் நான் என் கார்டன்ல போட்டா ஒரு மரம் வரும், இதுல ஒரு 20 சீட் எடுத்து போட்டா 20 மரம் வரும், அந்த 20 சீட்ல இருந்து வர்ற சீடெல்லாம் எடுத்து போட்டா 1000கணக்கான மரம் வரும். மகளே, நீ தான் இந்த ஆரஞ்சு. இதுக்குள்ள இருக்கிற சீடு உன் லைஃப். கர்த்தர் உன்னை தனி மனுஷியா பார்க்கல, உனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜெனரேஷனை பார்க்கிறாரு. காட் உன தனியா பார்க்கல, அந்த ஜெனரேஷனுக்கு எல்லாம் பிளான் வச்சிருக்கிறாரு. நீ ஒரு தனி ஆரஞ்சு கிடையாது, யூ ஆர் அ கார்டன். பிசாசுக்கு அது தெரிஞ்சுதான். நீ ஆரஞ்சா இருக்கும் போதே எப்படி இத ஸ்கியூஸ் பண்ணி இந்த ஜூஸ் எடுத்து போட்டுட்டு சீடை தனியா போட்டு தூர போட்டணும்னு நினைக்கிறான். உனக்குள்ள இருக்கிற சீடு சோ பிரஷியஸ். காட் உனக்குள்ள நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கிறார். God உனக்கு நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறார். If you yield yourself, one destiny ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எப்படி ரூத்தின் சந்ததியில தாவீது வந்தாரோ அது போல நீயும் உன் ஜெனரேஷனும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உலகத்தின் மேல மெரசலானா ஆண்டவர் உறவு விரி செல்வீலோ. உலகத்தின் மேல மெரசலானா ஆண்டவர் உறவு விரி செல்வீலோ. தங்கெல்லாம் ஆரம்பிக்கும் பேரவி நடிச்சு அடிச்சு போட்டுடும். தங்கெல்லாம் ஆரம்பிக்கும் உன் பேரவி நடிச்சிடும். வேணாம் பிரதர் சிஸ்டர் இந்த பாவ வாழ்க்கை, அது புகைய போல கடந்து போகும் மாய வாழ்க்கை.